குட்டி கமாண்டர் சொல்ல போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பிரச்சனை எங்க கொண்டு போனாங்க, கலெக்டர் கொண்டு போனாங்க. ஏன்னா அந்த டாய்லெட் அவங்க ஊருக்கு தேவைப்படுதுங்கும் போது அவங்க நேரம் எங்க கொண்டு போறாங்க, கலெக்டர் கொண்டு போறாங்க. நம்மளுடைய கிராமத்தினுடைய ஒரு தேவையை நம்ம ஒரு குழந்தைகள் பாராளுமன்றம் அமைச்சிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஊர்ல இப்ப ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வாரமா ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கு, ஸ்ட்ரீட் லைட் எரியல, எரியாம இருக்குது. அது எந்த மினிஸ்டருடைய கண்ட்ரோல்ல வரும், எரியல. அப்ப குழந்தைகள் பாராளுமன்றத்துல எந்த அமைச்சர்களுடைய செயல்பாட்டின் கீழ் அந்த ஸ்ட்ரீட் லைட் எரியாது வரும், பொதுப்பணித்துறை அமைச்சருடைய பொறுப்பில் வரும். அப்ப அந்த ஸ்ட்ரீட் லைட் எரியணும்னா அந்த குழந்தை யாரை முன்மொழியவர், எங்க போகணும் குழந்தை, இல்ல நீங்க எங்க போவீங்க ஸ்ட்ரீட் லைட் எரியலன்னா, நீங்க யார்ட்ட சொல்லுவீங்க, பஞ்சாயத்துல சொல்லுவீங்க, யார்ட்ட சொல்லுவோம், பஞ்சாயத்து சொல்லுவோம், பஞ்சாயத்து பிரசிடென்ட் போவோமா, இல்ல அந்த உங்களுடைய கிராமத்தினுடைய கவுன்சிலர், நம்மளுடைய மிக மிக அதிகமாக அதான் சொல்றோம், நம்மளுடைய வில்லேஜ் கிராமத்து குழந்தைகள் பாராளுமன்றம் என்பது நம்மளுடைய கிராமத்து வில்லேஜ் சுற்றியே செயல்படுறோம். அடுத்தடுத்து தாண்டி போறாங்க நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய கிராமத்தினுடைய வளர்ச்சியையும் டெவலப்மெண்ட் தான் அந்த பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது எல்லா விஷயத்திலும் அதிகமா யாருங்க, யார போஸ்ட் பண்ணணும், நம்ம யார செய்ய வைக்கணும், அந்த ஊர்ல கவுன்சிலர் செய்ய வைக்கணும், அவரைதான் செய்ய வைக்கணும், அவரைதான் போஸ்ட் பண்ணணும், அவரைதான் நம்ம என்ன பண்ணணும், போஸ்ட் பண்ணி செய்ய வைக்கணும். அப்பதான் அவருக்கு உணர்வாங்க நம்ம செய்யணும் அப்படிங்கறது யாருக்கு தெரியணும், கவுன்சிலருக்கு தெரியணும். அதே அந்த 500 குடும்பங்கள் இருக்கும் போது 20 பாராளுமன்றங்களா வரும்போது அது கிராமத்தினுடைய பஞ்சாயத்து பாராளுமன்றமாக மாற்றப்படும் போது அந்த பஞ்சாயத்து பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் யாரை சந்திப்பாங்க, அந்த ஊருடைய கவுன்சிலர் சந்திப்பாங்களா, யாரை சந்திப்பாங்க, நேரடியாக அந்த கிராமத்துல அந்த கவுன்சிலர் வந்து அதை செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் பஞ்சாயத்து பரவர்களுடைய பாராளுமன்றத்தை போய் சொல்றாங்க அப்படின்னா அந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மீண்டும் ஒரு கவுன்சிலரை கேட்பாங்களா, யாரை கேட்பாங்க, பயிற்சியாளராக இந்த 2 நாள் வந்திருக்கிறோம்.
இதெல்லாம் பாராளுமன்றம் அமைப்பு முறை, அதை எப்படி செயல்படுவது, பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, சமூகத்தினுடைய பிரச்சனைகளை எப்படி கண்டறிவது போன்ற பயிற்சிகளானது இவர்களுக்கு இன்றும் நாளையும் இங்கு வழங்கப்படுவது மிக சிறப்பு. இந்த பயிற்சியில என்னை அழைத்தவைக்கும் நானும் பள்ளி நிர்வாகத்துக்கும் நான் என்னுடைய நன்றியை நான் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். என் பெயர் செல்வநாதன். நான் தென்பசு கல்லூரியில், தர்மபுரி தென்பசு கல்லூரியில் சமூக பணித்துறையில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன். எங்களுடைய சமூக பணித்துறை மாணவ மாணவிகளுக்கு இன்றும் நாளையும் நாங்கள் குழந்தைகள் பாராளுமன்றம் எப்படி உருவாக்குவது பற்றிய பயிற்சி வகுப்பு கொடுத்திருக்கிறோம். இன்று நாள் முழுவதும் எங்களுடைய மாணவ மாணவிகள் வந்து குழந்தைகள் பாராளுமன்றம் எப்படி அமைப்பது பற்றிய கருத்து கிளாஸ் எடுத்து நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில கேள்விகள் கேட்கலான்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நீங்க கருத்து, அதாவது கிருஷ்ணராஜ் சாருடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? என்னோட பேர் கலைவரசி, சமூக பணித்துறை இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கோம். காலையில இருந்து இந்த பயிற்சி வகுப்பு வந்து நடந்துட்டு இருக்கு. கிருஷ்ணராஜ் சார் வந்து எடுத்துட்டு இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியே அந்த குழந்தைகள் பாராளுமன்றம் என்னன்னு சொல்லி தெரியுமான்னு சொல்லி கேட்டாரு. ஆனா ஒரு சில பேருக்கு தான் தெரிஞ்சது, எங்களுக்குமே அது வந்து தெரியல. இது வந்து ஒரு புது பயிற்சியா இருந்தது. நாங்க அந்த இதுல வந்து குழந்தைகளாவே மாறி நாங்க குழந்தைங்களா இருந்து எப்படி வந்து ஒரு பாராளுமன்றத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நாங்க பயிற்சி பெற்றுட்டு இருக்கோம். குழந்தைகள் பாராளுமன்றம் எடுத்துன்னா பெரியவங்க தான் வந்து கேட்கணும் அப்படின்னு இல்லாம குழந்தைகளா இருக்கிற வில்லேஜ்ல இருக்கிற குழந்தைங்களை ஒரு 10 பேர் 20 பேர் அந்த குழுவா சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பதவி வகிச்சு அதன் மூலமா வந்து அவங்களோட தேவையும் அந்த வில்லேஜோட அந்த கிராமத்துல இருக்கிறவங்களோட தேவையும் வந்து பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து அதுக்கு ரியல் எக்ஸாம்பிள் வந்து நடந்திருக்கிறத பத்தி சொன்னாங்க. இது நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. நாளைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு வந்து நடக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். நாங்க குழந்தைங்களாவே மாறினாதான் அவங்க நல்ல ஒரு இன்டர் பண்ண முடியாங்கிறத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் என்னென்ன விளையாட்டுகள், என்னென்ன அவங்க கிட்ட ஆக்டிவிட்டிஸ் கொண்டு போனா அவங்க நம்ம கிட்ட அந்த குழந்தைங்களை ஈர்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். I'm Sushmita from the Bosco College, PG department. So this workshop on children parliament was really useful one. Children parliament is a very important concept. It's a trending one, which is not only trending here but also globally. So with this we can empower children to have responsibilities as well as work towards a proper nation building. So I'm glad that I had this opportunity to participate in the workshop, which is actually a very useful for social work. என்னுடைய பேர் மாதேஷ். தொன்பஸ்கோ கல்லூரியில சமூக பணித்துறை படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்களுக்கு எடுத்த செக்ஷன் வந்து குழந்தைகள் பாராளுமன்றம். இதன் மூலமா எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளை வச்சு குழந்தைகள் மூலமா நம்மளுடைய கிராமத்துக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வது. இது எப்படி பூர்த்தி செய்வதுன்ட்டு நம்மளுடைய சமூக பணித்துறைக்கு சொல்லிக் கொடுத்தாரு இவர் கிருஷ்ணராஜ். இவர் சொல்லிக் கொடுத்தது வந்து எங்களுடைய கிராமத்துக்கு வந்து நாங்க எங்களுடைய குழந்தைகளை வந்து அதன் மூலமா பயிற்சி கொடுத்து எங்களுடைய கிராமத்தை வந்து வளர்ச்சி அடைய வைப்போம். இது வரைக்கும் நாங்க பார்த்ததுல வந்து ஒரு வயசானாலோ இல்லை இளைஞர்களோ தான் ஒரு அமைப்பாவோ நம்ம கிராமத்துக்கு வந்து வளர்ச்சிகளை ஏற்படுத்த ஒரு அமைச்சிருப்பாங்க. இப்போ வந்து குழந்தைகள் மூலமா இந்த குழந்தைகள் பாராளுமன்றம் மூலமா நம்ம வந்து கிராமத்தை வளர்ச்சி அடையலாம்னு தெரிஞ்சிட்டு இருக்கோம்.